फ्रेंड्स இன்னைக்கு நம்ம அச்சு கிச்சன்ல 3 टाइप्स ऑफ मैगी எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ஒவ்வொரு மேகியும் என்ன டேஸ்ட் இருந்ததுன்ற ஒபினியன் நான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைக்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம இத்தாலியன் ஸ்டைல்ல எப்படி மேகி பண்றதுன்னு பார்த்தறலாம் ஒரு pan வச்சிட்டு அதல ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டாச்சு இதில நம்ம garlic பொடியா நறுக்கி வச்சிருந்ததை ஆட் பண்ணியாச்சு இதுக்கு லைட்டா ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இத்தாலியன் ஸ்டைலுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண கூடாது பால் தான் ஆட் பண்ணிக்கணும் இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம மேகி ஆட் பண்ணிடலாம் இப்ப இதல நம்ம சீஸ் துருவி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மேகி பவுடர் அதையும் ஆட் பண்ணிட்டு chili flakes-ஐயும் ஆட் பண்ணிக்கலாம் அசலாஸ்லாம் வந்து எல்லாத்தோடையும் மிங்கில் ஆகுற மாதிரி அதை நல்லா கிண்டி விட்டுடலாம் சர்வ் பண்ணிடலாம் இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்கும்போது எப்படி செமையா இருந்துச்சு இப்போ நம்ம சைனீஸ் ஸ்டைல்ல எப்படி மேகி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம மேகிய ஃபர்ஸ்டே ஒரு தண்ணில போட்டு அதை 80% பாயில் பண்ணி வச்சுக்கணும் பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடி கிண்ணத்துல அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு panல 2 ஸ்பூன் oil விட்டாச்சு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா ஃப்ரை ஆனதுமே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம் ஏன்னா சைனீஸ் ஸ்டைல்னா வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண கூடாது லைட்டா பண்ணா போதும் இப்போ இதுக்கு தேவையான salt லைட்டா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் கேப்சிகம் வந்து நீட்டா தான் நம்ம கட் பண்ணனும் சைனீஸ் ஸ்டைல்ல அப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மேகியையும் ஆட் பண்ணிட்டு அதோட மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் pepper ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வினிகர் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் chili sauce ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டுறோம் இப்போ நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி மேகி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு panல 2 ஸ்பூன் oil விட்டாச்சு இதல garlic ஆட் பண்ணிரலாம் இப்போ இதல ஆனியன் சேர்க்க போறது இல்ல only tomato தான் ஆட் பண்ணியாச்சு ஒன்னு ஆட் பண்ணி இது கொஞ்சம் வதங்கற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ capsicum ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மேகி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திடலாம் மேகியை போட்டுடலாம் அதில் இப்போ காஷ்மீரி பவுடர் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் chili sauce அப்புறம் மேகி பவுடர் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்
இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு இந்த மேகி. ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மூணு மேகியுமே நான் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு மூணுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் ஓகே, ஏன்னா குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, காரம் தெரியாது. ஸோ அது எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. அப்புறம் வந்து சில பேருக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க, இப்போ பீஸா அந்த மாதிரிலாம் லைக் பண்ணி சாப்பிட்றவங்க, அதை இப்போ லாக்டவுன் பீரியடில் மிஸ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக வந்து இட்டாலியன் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைனீஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் விற்கும் இல்லையா நூடுல்ஸ், அந்த டேஸ்ட் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் மூணுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரவையை வச்சு ஒரு புது விதமான ஸ்வீட் தான் நம்ம பண்ண போகிறோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றத நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Stay tuned. Bye.